Hello everyone, welcome back to my channel Learn Physics Easily. Iniki 11th physics unit 8 heat and thermodynamics la romba important ana 5 mark question paakalam. Question Meyer's relation. So inge namba mu moles of ideal gas consider pandrom and the ideal gas or container la irukku. So and the ideal gas ku iruka pressure namba p abindra symbol la denote pannirukom. Corresponding volume V ne denote panirukom and temperature T ne denote panirukom. Ippa inda gas namba heat panna porom. Eppadi heat panna porona such that volume vandu constant a irukka mari heat panna porom. So eppadi vandu namba or gas heat pandrappa constant volume maintain panna mudiyona inda diagram paarenga. Inga container la or piston attach panirukom. Idhula gas fill panirukom. Inda gas namba heat pandrom. So and the gas vandu enna aguna usually expand ago heat achuna abdi gas expand achuna inda piston vandu mele move agum adu move agama irundha da nammalku volume constant a irukum adanalai inda piston mele namba konja weight add pandrom appa evlo weight namba add pandrona inda volume vandu change agada madri namba inda weight add pandrom appo constant volume a irukku work done oda formula w is equal to pdv. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் இன் வால்யூம் டிவினா என்னது சேஞ்ச் இன் வால்யூம் வால்யூம்ல சேஞ்சஸ் இருந்தாதான் அங்க வர்க் டன்னே இருக்கும். இங்க கான்ஸ்டன்ட் வால்யூம் வால்யூமே சேஞ்ச் ஆகல அப்படினா டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். சோ அந்த கேஸ்ல வர்க் டன் வந்து ஜீரோ. சோ நம்ம அப்படியே சொல்லலாம் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு இன் கேஸ் அந்த வால்யூம்ல சேஞ்சஸ் இருந்தாதான் வர்க் டன்னே இருக்கும். இங்க v வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஜீரோ அப்ப வர்க் டன் வந்து கம்ப்ளீட்டா ஜீரோவா இருக்கும். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நோ வர்க் இஸ் டன் பை த கேஸ். சோ இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் டபிள்யூ. டெல்டா யூ னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, கியூ னா ஹீட் சப்ளைட், டபிள்யூ னா வர்க் டன். இப்பதான் பார்த்தோம் கான்ஸ்டன்ட் வால்யூம்னால வர்க்கே இல்ல. அப்ப இங்க வர்க் டனுக்கு பதிலா நம்ம ஜீரோன்னு போடலாம். வர்க் டன் நம்ம ஜீரோன்னு போட்டோம்னா ரிமைனிங் இக்குவேஷன் என்ன வரும் டெல்டா யூ இஸ் ஈக்வல் டு கியூ. அப்ப இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா அந்த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கம்ப்ளீட்டா ஹீட்டா கன்வெர்ட் ஆகுது. சோ இதெல்லாம் உங்களுக்கு ஈக்குவேஷனா டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே தியரியா கொடுத்திருப்பாங்க. சோ உங்க ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் அப்படியே டெரிவேஷனா எழுதியிருக்கேன். சோ இங்க ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன, நம்ம கொடுக்கற ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். இந்த டாபிக்கோட ப்ரீவியஸ் டாபிக்ல பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கும். du is equal to nu cv dt. இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கேஸ கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் பண்ணோம். இப்ப அதே கேஸ நம்ம பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்க மாதிரி ஹீட் பண்றோம். பிரஷர் கான்ஸ்டன்ட்னா இப்ப ரிமைனிங் டேர்ம்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். சோ டெம்பரேச்சர் இந்த கேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம்லயும் வந்து சேஞ்சஸ் இருக்கு. இதுவும் வந்து ப்ரீவியஸ் டாபிக்ல இருந்து எடுத்த ஈக்குவேஷன் ஹீட் சப்ளைட் ஈக்குவேஷன் கியூ இஸ் ஈக்வல் டு மியூ சிபி டிடி. இத செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். சோ நம்ம கேஸ கான்ஸ்டன்ட் வால்யூமா ஹீட் பண்றப்ப ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, கான்ஸ்டன்ட் பிரஷரா மெயின்டைன் பண்றப்ப நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஆல்ரெடி வர்க் டன்கான ஈக்குவேஷனும் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இந்த எல்லா ஈக்குவேஷனையும் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணும். சோ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன் தான். கியூ இஸ் ஈக்வல் டு டியு பிளஸ் டபிள்யூ. சோ எல்லாமே நம்ம வச்சிருக்கோம், இது எல்லாத்தையுமே இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அகெய்ன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக நான் அந்த ஃபோர் ஈக்குவேஷன்ஸையும் எழுதியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கியூ, கியூ இருக்க வேண்டிய இடத்துல மியூ சிபி டிடி ஈக்குவல் டு டியூ இருக்க வேண்டிய இடத்துல மியூ சிவி டிடி பிளஸ் டபிள்யூ இருக்க வேண்டிய இடத்துல பிடிவி. சோ இத ஃபிஃப்த் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். சோ இங்க என்ன பண்ண போறோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இத டிஃபரன்சியேட் பண்ணும். இந்த ரெண்டு டேர்முமே வந்து வேரியிங் டேர்ம், அப்ப நம்ம யூவி மெத்தட்ல டிஃபரன்சியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பி கான்ஸ்டன்டா வச்சுட்டு வால்யூமை டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிவி. நெக்ஸ்ட் வால்யூம் கான்ஸ்டன்டா வச்சுட்டு பிரஷரை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிபின்னு கிடைக்கும். இங்க ரைட் சைட்ல மியூ அண்ட் ஆர் கான்ஸ்டன்ட், சோ அதை அப்படியே வச்சுட்டு டெம்பரேச்சரை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம்னா டிடி.
இதுல நம்ம பிரஷர் கான்ஸ்டன்ட் அந்த கான்செப்ட்ல தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ பிரஷர் கான்ஸ்டன்ட்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் ஜீரோ. அப்ப இந்த டேர்ம் போயிடும், ரிமைனிங் ஈக்குவேஷன் PdV equal to mu R dT ன்னு கிடைக்கும். இப்ப இந்த ஈக்குவேஷனையும் நம்ம 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்ப mu Cp dT அப்படியே இருக்கு, ஈக்குவல் டு mu Cv dT. இந்த PdV க்கு பதிலா mu R dT ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். எல்லா இடத்துலயுமே என்ன காமனா இருக்கு, mu காமனா இருக்கு அண்ட் dT காமனா இருக்கு. அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் டேர்ம்ஸ் Cp equal to ரைட் ஹேண்ட் சைட்ல Cv plus R இருக்கும். இந்த ஈக்குவேஷனை ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணனா சிபி இங்க இருக்கு, இந்த பிளஸ் சிவி அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். சோ இதுதான் மேயர்ஸ் ரிலேஷன். இங்க நம்ம பார்த்தோம்னா சிபியோட வேல்யூ எப்பவுமே கிரேட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. நார்மலா நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சா கூட எஸ்பியோட வேல்யூ கிரேட்டரா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.